ஓராண்டு கால திமுகவினுடைய ஆட்சியை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஓராண்டுல வந்து ஒரு அமைதியான ஆட்சியாக இது இருந்திருக்கு. குறிப்பாக பட்ஜெட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், பட்ஜெட்டில் வந்து பற்றாக்குறையை குறைத்திருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய விஷயம். இந்தியாவில் அது ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநில பட்ஜெட்டுமே மத்திய சர்க்கார் உள்படவே பற்றாக்குறை பட்ஜெட்டில் இன்றைக்கி அவதிப்படுகிற பொழுது, தமிழ்நாட்டில் பற்றாக்குறையை குறைப்பதற்காக ஒரு நடவடிக்கை இந்த அரசு எடுத்திருப்பது என்பது பொருளாதார ரீதியாக வலுவானது ஒரு நல்ல பார்வை என்பது அது இருக்குது என்று நான் நினைக்கிறேன். அது வந்து தொடருவது என்ற பொழுது மக்களுடைய நலத்திட்டங்களில் கை வைக்காமல் அது தொடர வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்துட்டு பேருந்தில் வந்துட்டு இலவசமாக வந்து பயணம் செய்யலாம்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் ஆண்களுக்கு அந்த மாதிரி ஒரு உரிமை கிடையாது. சமூக நீதினு சொல்லிக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் வந்து ஒரு குறிப்பிட்ட வந்துட்டு பெண்களுக்கு நாங்கள் அந்த வாய்ப்பை கொடுக்குறோம், ஆனால் வந்து இவங்களுக்கு வந்துட்டு அது கிடையாது அப்படின்னா வந்துட்டு எந்த வகையில் வந்து அதை ஏற்றுக்கிற முடியும்? நிறைய பேருடைய விமர்சன கேள்விகளாக இது வந்துட்டு தொடர்ந்து எல்லாருமே முன் வச்சுட்டு வராங்க. இல்லை இல்லை, சமூக நீதி என்று திராவிட இயக்கங்கள் சொல்கிற பொழுது அதை அவங்க எப்படி பார்க்குறாங்க என்பதிலிருந்து தான் அதனுடைய விடை கிடைக்குமே தவிர, நீங்கள் பார்க்குற இடத்துலேருந்து அதுக்கு விடை கிடைக்காது. அவங்க சமூக நீதி என்று பார்க்கிற பொழுது பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களை எவ்வளவு தூரம் முன்னுக் கொண்டு வர வேண்டும் என்று பார்க்குறாங்க. பெண்கள் என்பவர்கள் பாதிக்கப்படக்கூடிய பகுதி இது. ஆண்களை விட அதிகமாக ஆணாதிக்கத்தின் காரணமாகவும் நிலப்பிரபுத்துவ சூழ்நிலையின் காரணமாகவும் பாதிப்புள்ளாகக்கூடியவர்கள் பெண்கள். பெண்களை பற்றி பெரியார் பேசுகிற பொழுது எல்லா ஜாதி பெண்களையும் தான் அவர் பேசினார். பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பெண்கள் அல்ல, அனைத்து ஜாதி பெண்களும் பாதிக்கப்படுகிறார்கள், பிராமண பெண்களும் பாதிக்கப்படுகிறார்கள். அவர் பேசுகிற பொழுது பிராமண பெண்கள் விடவாயிட்டால் மொட்டை அடிச்சுக்கிற ஏற்பாடெல்லாம் இருந்தது. அவைகளையெல்லாம் ரொம்ப தவறு என்கிற முறையில் பெரியார் அவர்கள் கடுமையாக பேசியிருக்கிறார். பட்டின பிரவேசம் முதல்ல கூடாதுங்கிறாங்க, அப்புறம் இதயாச்சி அதை வந்து சரிங்கிற மாதிரி கன்சல் பண்ணுறாங்க. ஏன் ஒரு விஷயத்தை பண்ணணும், அதுக்கப்புறம் ஏன் அதை வந்து பின்வாங்கணும்? இல்லை, ஏன் பண்ணாங்க என்பது பண்ணவங்களை தான் கேட்கணும், ஏன் பின்வாங்கினாங்கிறது பின்வாங்கினவங்க தான் கேட்கணும். கலைஞர் இருந்தவரை இதெல்லாம் செய்யவே மாட்டார். கலைஞரோடு எனக்கு 1959 அவருடைய படியை நான் பார்த்துருக்கிறேன். அவர் வந்து ஒரு செல்ஃப் மேட் மேன், சுயமாக தன்னை வளர்த்து கொண்டவர். 59 நான் பணியாற்றி கொண்டிருந்த காவேரி சர்க்கரை ஆலைங்கிற இடத்துல திருச்சியிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் ஒரு சர்க்கரை ஆலை இருக்குது. அந்த சுகர் ஃபேக்ட்ரியில் ஒரு 125 நாள் ஸ்ட்ரைக் நடக்கிற பொழுது, அது கம்யூனிஸ்டுகள் தலைமையில் நடந்தது ஸ்ட்ரைக். அதுக்கு உமாநாத் தலைவர், கல்யாணசுந்தரம் எம்எல்ஏ, அப்போது கலைஞர் எம்எல்ஏ, 57 குளித்தல தொகுதி எம்எல்ஏ அவர், அவங்க ரெண்டு பேருமே அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தாங்க. அப்போ அவர் வந்து தன்னுடைய 1 மாத சம்பளம் 250 ரூபாய் அவரும் கல்யாணத்திற்கும் அந்த போராட்ட நிதியாக கொடுத்தாங்க. அதாவது பாதிக்கப்படக்கூடியவர்கள் யாரும் பார்க்கவே மாட்டார். அவர் பாதிக்கப்படக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் பாதிக்கப்படவர்களுக்கு செய்ய உதவி செய்ய வேண்டும் என்று பார்க்கக்கூடிய பார்வை அவருக்கு இருந்தது. கடவுள் நம்பிக்கை உண்டா இல்லையானா, கலைஞருக்கு தனிப்பட்ட முறையில் கடவுள் நம்பிக்கை இருந்ததா இல்லையா என்பது ஒரு டிபேட்டபிள் க்வெஸ்சன். ஆனால் அவர் பெரிய அளவுக்கு கோயிலுக்கு போயோ சாமி கும்பிட்டோ இதெல்லாம் பண்ணது கிடையாது. அவர் அந்த செப்டம்பர் 12, 1984 எம்ஜிஆர் அரசாங்கத்தை எதிர்த்து மார்க்சிஸ்ட் கட்சி, திமுக, மார்க்சிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு பந்து போராட்டத்தை நடத்தணும். இந்த பந்து போராட்டத்தை ஆதரித்து அதை இது பண்ணுவதற்காக செப்டம்பர் 9 கலைஞர் அவர்கள் திருச்சியில் பொதுக்கூட்டம் பேசுகிறார், ஐ மீன் மதுரையில் பொதுக்கூட்டம் பேசுகிறார். மதுரை பொதுக்கூட்டம் 9 பேசிட்டு 10 திருச்சிக்கு வர்றார். திருச்சி பொதுக்கூட்டம் அன்னைக்கு காலையில் நான் போய் அவரை பார்த்து பேசி அவர் எப்போ வருவார் மேடைக்கு, எங்கள் தலைவர்கள் எப்போ வருவாங்க என்று சொல்லக்கூடிய அந்த தொண்டருடைய வேலை என்னுடைய வேலை அந்த காலத்தில். உள்ள நுழைஞ்ச உடனே அவர் என்ன கேட்டார், கருப்பு கொடி காட்டுறதை பற்றி நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்டார். நான் தெரியலைங்க, எங்கள் தலைவர்களை கேளுங்கன்னு சொன்னேன். அப்புறம் அவர் சொன்னார், இந்திரா காந்தி 15 தஞ்சாவூர் வராங்கய்யா, அவங்க ஒன்றும் அரசியல் தலைவராக வரல, அந்த அம்மா வந்து திருநள்ளாருக்கு போகிறாங்க. திருநள்ளாருக்கு அவங்க குடும்பத்தில் 1000 பிரச்சனை இருக்குது, உனக்கு தெரியுமா? இந்திரா காந்தி குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு உனக்கு தெரியுமா? அவங்க கோவிலுக்கு, சனீஸ்வரன் கோவிலுக்கு போகணும்னு போகிறாங்க. அந்த சனீஸ்வரன் கோவிலுக்கு போகிறவங்களுக்கு போய் உன் கட்சியும் என் கட்சியும் சேர்ந்து கருப்பு கொடி காட்டுறதுன்னா என்ன நியாயம்? என் கட்சிக்காரன் என்னை கேட்காமையும் முடிவெடுத்திருக்கிறான். கோவிலுக்கு போகிறவங்களுக்கு கருப்பு கொடி காட்டுவது என்பதை நான் ஏற்றுக்கிட்டதே கிடையாதுயா, அது அச்சாண்யம். இந்த அச்சாண்யங்கிற வார்த்தை அவர் சொன்ன வார்த்தை என் வார்த்தை அல்ல.
மறுநாள் சென்னைக்கு வந்த உடனே மறுசொலியிலையும் எல்லா பத்திரிகையிலையும் திமுக கருப்பொடி காட்டாதுன்னு அறிக்கை விட்டார். அது மக்களுடைய மனோநிலைகளை புரிந்து கொண்டு அந்த நாடி நாடியை பார்த்து தான் எந்த முடிவும் எடுக்கக்கூடிய இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். திமுக கலைஞர் மாறவே மாட்டார். அவர் ஜனங்க என்ன நினைக்கிறாங்கன்னு பார்ப்பார். ஒரே பிரச்சனையாக இருந்தால் கூட திருச்சியில் அவர் திமுக கழக தலைவர்களோடு பேசுவார், பத்திரிகையாளரோடு பேசுவார், எம்ஐ ஆள் யாராவது கிடச்சா அவங்க கருத்து என்னன்னு கேட்பார். இது இது எப்படி ஜென்ரலைஸ் பண்ணி ஒன்றோட ஒன்று ஒத்துப்போதா வித்தியாசமாக இருக்கான்னு பார்ப்பார். அவர் ஒரு சகலகலா வல்லவர். அதனால தான் அவரால் வந்து 10 வருஷம் ஆட்சியில் இல்லைன்னாலும் அவசர காலம் நேரத்திலையும் கட்சியை தாக்குப்பிடிக்க முடிஞ்சது என்பதற்கு காரணமே அவருக்கு இருந்த அந்த மக்களோட இருந்த தொடர்பு, மக்களுடைய நாடி எப்படி துடிக்குது என்று பார்க்கக்கூடிய திறமை இருந்தது. எனக்கு தெரிஞ்சு எங்கள் தலைவர் இஎம்எஸ்க்கு அது இருந்தது, ஜோதி பாசுக்கு அது இருந்தது, எங்கள் ரணதிவே பெரிய தலைவர்களுக்கு இருந்தது. அது ஒரு அரசியலில் வரக்கூடிய முதிர்ச்சியோட ஒரு அம்சம் அது. இப்போ திடீர்னு இதை செய்யாத அதை செய்யாத என்று சொல்வது அது எது அது சரியாக படலை. அதனால தான் வாபஸ் வாங்குறாங்க. நீங்கள் வாபஸ் வாங்குறதுனுடைய நோக்கம் என்ன? அது சரியில்லை என்று தெரிகிற பொழுது வாபஸ் வாங்குறாங்க. ஒன்று, ஏன் அதெல்லாம் இருக்குது? ஏன் ஆதீனம் இருக்குது? ஏன் வந்து ஆதீனத்துக்கு பல்லக்கு தூக்கிற நாள் வருது? இதெல்லாம் ஏன் வருதுன்னு கேட்டால், நம்ம நாடே ஒரு முதலாளித்துவ நிலப்பிரபுத்துவ நாடு. ஒரு நிலப்பிரபுத்துவ சமுதாயத்தில் இப்படிப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் என்பது நம்ம பார்த்து புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. மத்திய அரசோட பள்ளிகள் வந்து டைரக்டாக இருக்கக்கூடிய பள்ளிகள் கேவி மாதிரி மற்ற பள்ளிகள் எதையுமே வந்துட்டு ஸ்டேட்டுக்குள்ளே அவ்வளோவா அதிகம் அனுமதிக்கிறதுல வந்து திமுக விரும்பவே இல்லை. ஏன்னா ஹிந்தி வந்துடும், மொழி பிரச்சனை வருது. ஆனால் கேவி ஸ்கூலில் போய் சீட்டுக்காக நிற்கிறவங்க அதிகம் இருக்காங்க. மத்திய அரசினுடைய பள்ளிகள் மற்ற பள்ளிகள் வந்துட்டு இங்கேயும் வேணும் நமக்கு அப்படின்னு, உறைவிட பள்ளிகள் வேணும்னு கேட்குறவங்க அதிகம் இருக்காங்க. ஆனால் திமுக அரசாங்கம் வந்து அதுக்கு வந்துட்டு ஒரு இதே வந்து கொடுக்கறதே இல்லை. ஏன்னா ஹிந்தி வந்துடும். என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம் வந்து நவோதயா பள்ளிக்கூடங்களை அனுமதிக்காமல் இருப்பது என்பது சரியல்ல என்பது என்னுடைய அபிப்பிராயம். ஏன்னா நவோதயா பள்ளிக்கூடம் இப்போ கிடைச்சா நமக்கு 72 பள்ளிக்கூடம் கிடைக்கும் கண்டிப்பாக. அதில் பிரதானமாக பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மலைவாழ் மக்களுக்கு தான் முதல் இடமே அப்படின்னு சொன்னால், இந்த ஒரு 10 வருஷத்தில் 72 பள்ளிக்கூடத்தில் வந்திருந்தால் எவ்வளவு பேர் தமிழகத்தில் வேகமாக அறிவாளிகளாக வந்திருப்பாங்க என்று தான் பார்க்குறேன் நான். நான் அதில் வந்து மொழி, அவங்க மொழியும் இப்போ 5ஆம் கிளாஸ் மட்டும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஒன்று, மொழி வந்து இப்போ பசங்க என்ன படிக்கிறாங்க? பல வீடுகளில் நான் பார்க்குறேன், நீங்களும் போய் செக் பண்ணி பார்க்கலாம், பசங்க முழுவதும் கொரியன் சீரியல் பார்க்குறாங்க, கொரியன் மொழி பேச ஆரம்பிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் வெப் சீரியல்ஸ் பார்க்குறாங்க நிறைய. ஹிந்து ஒரு கட்டுரையே கூட அதை பற்றி எழுதிருக்காங்க. இந்தியா முழுக்க அது நடக்குது. இதில் வந்து இப்போ படித்தவன் படிக்காதவன்லாம் கிடையாது, எந்தெந்த வீட்டில் இருக்கோ அந்த பசங்க முழுக்க இந்த கொரியன் இதை பார்க்குறாங்க. ஏன்னா நம்ம கலாச்சாரமும் அந்த கலாச்சாரமும் பல விஷயத்தில் ஒன்றா இருக்குது. நம்ம வணங்கக்கூடிய தெய்வம் மாதிரி அவங்க எதையோ வணங்குறாங்க, பெரியவங்க கிட்ட ரொம்ப மரியாதையாக இருக்காங்க என்று பலதும் அவங்க பேசிச்சே சொல்கிறாங்க. சில பேர் அந்த டிரான்ஸ்லேஷனோடு படிக்கிறாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு டிரான்ஸ்லேஷன் இல்லாமே கொரியன் புரிஞ்சுக்கிற அளவுக்கு வராங்க. மொழி ஆர்வம் உள்ளவர்கள் எப்படி மொழியை கற்றுப்பாங்க? ஆனால் மொழியை திணிக்கக்கூடாது என்று சொல்வது ரொம்ப கரெக்ட். இன்றைக்கி இலங்கையில் வந்திருக்கக்கூடிய பல பிரச்சனைகளில் ஒரு முக்கியமான பிரச்சனையே சிங்கள வெறியர்களாகவே ஆட்சியாளர்கள் இருந்தது என்பதும் ஒரு காரணம் கண்டிப்பாக. மொழியை திணிப்பது இது ரொம்ப நாளாகவே காங்கிரஸ்காரன் காலத்திலிருந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்காரங்க ஹிந்தியை உடந்து திணிக்க வேண்டும் என்று நினைப்பது என்பது மிக தவறானது.